வணக்கம், நான் சாந்தகுமார், ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், அது போக ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். இன்றைக்கி நம்ம கூட ஏஎல்பி முறையை உருவாக்குனவர் திரு புதுவடிமூர்த்தி ஐயா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. பொதுவாக ஜாதகம் பார்க்குறவங்களும் சொல்லித்தரவங்களும் விற்பனர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் விற்பனர்கள் இருக்காங்க, ஆனால் அதை வந்து தீர ஆராய்ஞ்சு ஒரு புது முறை உருவாக்குறதுக்குன்னா அதுக்கு எவ்வளோ மெனக்கெடல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக யோசித்து பார்த்து புரிஞ்சுக்கலாம். அப்போது அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட நாங்கள் நிறைய சார் கூட நான் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலே பயணம் பண்ணிகிட்ருக்கேன். கூட இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் கூட சொல்ல முடியுமான்னு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு தசாபுத்தி கொடுத்தாலே அந்த ஜாதகம் கட்டமே கொடுக்கல, சந்திரா தசாபுத்தி கொடுத்தாலே அதுக்கு பலன்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட கிரகம் எங்கே உட்காந்துருக்கு அது மட்டும் சொன்னாலே அதுக்கான ஒரு பலன் சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது செவ்வாய் தசை குரு புத்தி அப்படின்னு சொன்னோம். குரு புத்தின்னு சொன்ன உடனே அந்த குழந்தையினுடைய படிப்பு சம்மந்தமான கேள்வியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சூரியன் வந்து சந்திரனுடைய நட்சத்திர புள்ளியில் நிற்குது அப்படின்னு சொன்னோம். அப்போது வெளிநாடு சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்தாலே அதனுடைய ஆழமான ரிசல்ட்ஸை சொல்கிறாங்க. அது உண்மையாகவும் இருக்குது, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். சொல்கிறது என்னவோ சொல்லிடலாம், அது உண்மையாகவும் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கான ஒரு துல்லியமும் அதனுடைய அகல ஆழங்களை ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணியிருக்கிற ஒருத்தர்கிட்ட நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். இது ஒரு அரிய வாய்ப்பு. உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அது அப்போது ஜோதிடம் உருவான காலகட்டத்திலேருந்து இன்றைய வரைக்கும் அது எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பற்றின பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு முறை உருவாக்குறது அப்படின்னா அந்த அதனுடைய வேர்கள் நல்லா புரிஞ்சவங்களால தான் அடுத்த அதை வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியும். அப்படி கொண்டு போனவர்கிட்ட பேசணுன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும்னு நம்புகிறோம். உங்கள் சார்பாக இன்றைக்கி ஐயா கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், சரிங்களா? அவருடைய பதில்களை நீங்கள் நிறைய பேர் நோட்ஸ் எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அது பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். வணக்கம் ஐயா. ஜோதிடம் வந்து மனிதன் எழுத படிக்க தெரிஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்தே ஜோதிடம் பயணத்தில் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. அதோடைய தோற்றத்தை பற்றி சொல்லாமல், எப்படி ஜோதிடத்துக்கான அவசியம் என்ன வந்தது? ஏன்னா நம்ம பொதுவாக ஜோதிடம்னு பேசினாலே அது ஒரு மூடநம்பிக்கைன்னு நிறைய பேர் சொல்லிடுறாங்க. மூடநம்பிக்கைன்றது வந்து அவங்க என்ன அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற அறிவியல்ன்ற கோணத்திலேருந்து பார்த்து தான் அதை மூடநம்பிக்கைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜோதிடத்தினுடைய தேவை ஆதி காலத்திலேருந்தே மனுஷனுக்கு இருந்துகிட்ருக்கு, அதை பயன்பாட்டில் வந்திருக்கு. உலகத்தில் வேறு வேறு மூலைகளில் வேறு வேறு விதத்தில் அதை பரிணாமம் பட்டு வந்திருக்கு. உங்கள் பார்வையிலேருந்து அதை சொன்னீங்கன்னா நாங்கள் உங்கள்கிட்டருந்து நிறைய கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கோம் ஐயா. ஜோதிடத்தோட தேவை அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா, மனிதனோட ஆசை இருக்கு பாருங்க. முதல்ல இந்த மனிதனோட ஆசை வந்து எண்ணங்களாக பாவிக்குது. இந்த எண்ணங்கள் என்ன பண்ணுது, அது செயல்பாடுகளாக வரும்போது நடக்குது, அது நடக்கலை. இது ரெண்டு இடத்துலையும் வந்து ஆஹா ஏன் நடந்துச்சு ஏன் நடக்கலை, ஒரே மாதிரியான எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் வந்து பாவிக்கும்போது, அந்த எண்ணங்கள் உருவாகும் போதும், அது செயல்பாடாக மாறும்போதும், அது நடக்கலை அப்படிங்கும்போது ஒரு தேடல், நடக்கும்போது ஒரு தேடல், எப்படி நடந்துச்சு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் தாண்டி அந்த காலத்தில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதன்மையான ஒரு நிகழ்வு வந்து இந்த ஜோதிடத்தோட தேவை அப்படிங்கிறது மிக மிக கம்மியாக தான் இருந்துச்சு. அது ஏன்னா ஒரு சில பேர் மட்டும்தான் அதை பார்க்க முடியும், ஒரு சில பேர் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு இருந்துச்சு. இந்த ஒரு சில பேர் அப்படின்னா மன்னர்கள், ஒரு ஒரு குறுகிய ஒரு அதாவது மன்னர்களுக்கு முன்னாடியெல்லாம் எப்படின்னா, ஒரு அந்த ஊரில் செல்வந்தர்களாக அல்லது பணம் வந்து படைத்தவர்களாக அல்லது வசதி வாய்ப்பு படைத்தவர்களாக இருந்தவர்களுக்கு வந்து ஒரு தேவை இருந்துச்சு. ஓ, அப்போ என்ன நடந்துச்சு,
இந்த நாட்டோட நிகழ்வுகள் முதுவாக முக்கியமாக அது அடுத்து இயற்கை சித்தங்கள் இது ரெண்டுக்கும் வந்து அதிகமாக பார்க்கப்பட்டது தான் முதன்மையான ஜோதிடம். இது முதல் முதலாக எப்படி பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா தரையில் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு வட்டமாக அல்லது செவ்வகமாக சதுரமாக இப்படி வந்து ஒரு குறியீடுகளை வந்து காமிக்கிறாங்க. இந்த குறியீடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு நிகழ்வு வந்து வரைபடுத்துகிறாங்க. செவ்வகத்துக்கு வட்டத்துக்கு நீள் சதுரத்துக்கு அதாவது அதுமாரி ஒரு ஒவ்வொரு இது வந்து இப்படி தான் உருவாகினதாக என்னுடைய நினைவுகள் வந்து சொல்லுது. இதான் இப்படிதான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சதுரத்தோட அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு அதை சொல்ல சொல்ல வந்து அப்போ வந்து என்னென்னா அந்த மண்ணில் எழுதி அதை காமிக்கிறது ஒரு மண்ணில் எழுதிட்டு அதை வந்து சொல்கிறது இப்படியான நிகழ்வுகள் வரும்போது அதை என்ன பண்ணுறாங்க ஏன் இதை வந்து நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தக்கூடாதுன்னு சொல்லி களிமண்ணில் அந்த குறியீடுகளை பயன்படுத்துகிறாங்க. இந்த களிமண்ணில் குறியீடை பயன்படுத்தும் போது அதை வந்து முதல்ல வந்து அந்த களிமண் வந்து அழியுது களிமண் கரையுது களிமண் வந்து உடையுது அப்படின்னா இதுக்கு ஏதாச்சும் அடுத்ததாக வரும்போது அந்த களிமண்ணில் வரைந்த நினைவுகளை ஒரு இப்போ சாந்தகுமார் புதுடை மூர்த்தின் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சும்மா அதை வந்து கட்டமாக போடுறாங்க ஒரு செவ்வகமாக செவ்வகம் செவ்வகமாக கிடையாது அது அந்த நிகழ்வுகளிலிருந்து. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த நினைவுகள் வந்து என்ன பண்ணுது சரி இது களிமண்ணில் வேண்டாம் இதை ஏதாச்சும் அடுத்த நிகழ்வு கொண்டாடணும்னு சொல்லி இதை வந்து மறுபடியும் வந்து அதை வந்து அந்த களிமண்ணை வெப்பப்படுத்தி சுடுறாங்க. சுடும்போது அது ஒரு குறைந்த காலத்தை விட கொஞ்சம் நீண்ட காலம் வந்து அது வந்து ஒரு அடையாளத்தை பயன்படுத்தப்படுது. ஓஹோ இப்படியெல்லாம் இவருக்கு இருக்கும் இப்படியெல்லாம் இருக்குங்கிற மாதிரி ஒரு நினைவுகளை ஏற்படுத்துகிறாங்க. இப்படி ஏற்படுத்தி ஒரு குறுகிய காலத்தில் வந்து ஒரு அவங்களோட பயன்பாடுகள் எப்படி போகுது அப்போ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க எண்ணும் கிடையாது அதில் எழுத்தும் கிடையாது எல்லாமே அது அவங்களா ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வுகளை என்ன பண்ணுறாங்க இப்படி தான் ஆரம்பிக்கப்படுது. அப்புறம் தான் இதை என்ன பண்ணாங்க ஓ இது வந்து இந்த முதல்ல வந்து எப்படின்னா ஒரே மாதிரியான தட்பவெட்ப நிலை இங்கே நடக்குது. என்னடா இது எப்படி ஒரே மாதிரியான தட்பவெட்ப நிலை நடக்குது அப்படின்னு உணர ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவில் மழை மட்டும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் விவசாயங்கள் அதாவது பயிர்கள் உருவானுச்சு அந்த இயற்கையாக உருவாகுது எப்படி உருவானுச்சுன்னா மழை பெய்யுது ஒரு குறிப்பிட்ட கால அளவில் மழை பெய்யுது குறிப்பிட்ட கால அளவில் வெயில் அதிகமாக அடிக்குது. ஆஹா இதெல்லாம் பார்க்க வந்து இந்த ஒரு குறுகிய காலகட்டத்தை வந்து இந்த சூரியன் மறைவையும் சந்திரனோட நிகழ்வையும் பார்க்குறாங்க ஒரு குறிப்பிட்ட கால இரவில் வந்து வெளிச்சம் இருக்குது இரவில் வெளிச்சம் இல்லாமல் இருக்குது இதெல்லாம் அவங்க வந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் சரி இதெல்லாம் என்னடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பிறக்கக்கூடிய நாட்கள் இருக்குல்ல இதை என்ன பண்ணுறாங்க ஒரே மாதிரி ஏன்னா வந்து பிறக்கக்கூடியவங்களை வந்து பார்க்குறாங்க. இப்போ வந்து அவங்க பருவநிலைகள் ஆறு பருவநிலைகளையும் அவங்களுக்கு தெரியல இது இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வந்தது தொட்டு கலந்து வளர்ந்த தொட்டு நம்ம வந்து சொன்னால் புரியுது அந்த காலகட்டத்தில் ஆறு பருவநிலைகள் வருது அப்படிங்கிறத பருவ காலங்கள் வருதுங்கிறத உணர முடியாது அவங்களால ஏதோ வெயில் அடிக்குது மழை பெய்யுது இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இது அதுக்கு பிறகு வந்து இந்த கிரகணங்களை வந்து முழுமையாக அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த கால கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய கிரகண அமைப்புகளை வச்சு தான் வந்து இந்த கிரக நிலையில் இந்த கால கல்வெட்டுகள் இந்த காலத்தில் வந்து இவங்க இருந்தாங்கங்கிறதுக்கு பண்டைய தொல்பொருள் சம்மந்தப்பட்ட நிறைய நிகழ்வுகள் அடையாளங்கள் நம்மள்ட்ட இருக்குது. மிக முக்கியமாக எடுத்துக்கிட்டது சூரிய கிரகணத்தை தான் அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா சூரியன் வந்து எப்போ வந்து ராகுகேதுகள் தொடர்பு இருக்குது அது இப்போ நான் ராகுகேதுன்னு சொல்கிறேன் அப்போ வந்து வந்து சூரியனை பிடிக்கக்கூடிய பாம்பு சூரியனை பிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொல்லி சூரியன் வந்து இரண்டு போகுது சூரியனுக்கு வந்து ஒரு இரண்ட காலம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு பயப்பட்ட சூரிய கிரகணம் வந்த உடனே அந்த நாட்டு மன்னருக்கு வந்து ஆபத்து வந்துடும் சொல்லி பரிகார முறைகள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு அந்த காலத்தில். நிறைய கல்வெட்டுகள் இது சான்றுகள் இருக்கு நிறைய இடத்துல நீங்கள் பற்றி பார்க்கலாம் அதை பற்றி ஆய்வு செய்த நபர்களும் நம்ம தொடர்பு கொள்வோம். ஏன்னா இந்த சூரிய கிரகணத்தோட கல்வெட்டுகள் ஆய்வு செய்த நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவங்கள நம்ம வந்து நேரடியாக சந்திக்கிறோம் அடுத்த காலகட்டத்தில். ஏன்னா இது வந்து ஆய்வு செய்யப்பட வேண்டிய சில நிகழ்வுகள் வந்து நம்ம செய்யணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சுடுமண் அளவுக்கு வந்துட்டு சுடுமண் அளவுக்கு வந்தோடனே இது வாரம் அப்படின்னா
ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைய பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு பலம் மிக்க ஒரு நபராக வர்றான். அப்போ ஒரு குறிப்பிட்ட கால அளவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உதாரணமாக அதை வந்து நம்ம இப்போ சொல்லணும் அப்படின்னா அதை இப்போ சொல்லணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைன்னு நம்ம உதாரணம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிழமையில் பிறக்கக்கூடியவர் வந்து சாமர்த்தியமான குள்ளமான உயரமான அது வந்து கோபமான இப்படி எல்லாம் குணாதிசயங்களை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு அதை முடிவு பண்றாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு இது வந்து ஒரு கால சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிகழ்வுகளை பயன்படுத்தும் போது ஏழு குணாதிசயங்கள் இருக்கிறத பாத்துக்கிறாங்க. இருக்கு இருக்கு, அது வச்சு அதை தான் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஓ இந்த மாதிரி குணங்கள் வந்து அதிகமா வந்து ஒரு மனிதனோட தாக்கம் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி தான் இதை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சரி, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுது, இந்த இந்த நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும்போது என்ன பண்றாங்க, பருவ காலங்களை வந்து சரி அந்த ஒரு மாதங்கள் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி வந்து கொஞ்சம் கணக்கில் எடுக்கிறாங்க. அமாவாசை பௌர்ணமி கணக்கில் எடுக்கிறாங்க. அமாவாசை பௌர்ணமி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து தொடர்ந்து மாறி மாறி அதே மாதிரி வரும்போது அப்போ வந்து ஒரு இடைவெளி எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த இடைவெளி என்ன பண்ணுறாங்க, இதை வந்து நிலவை வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த மாத கணக்கீடுகளை வந்து அந்த மாதங்கள் அப்படின்னு ஒரு இது முதல்ல வாரங்களை வந்து எண்ணங்களோட அடிப்படையிலையும் மாதங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நிகழ்வுகள் வந்து ஓ இந்த மாதம் அப்படின்னு வரும்போது இது வந்து சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆணி மாதம், ஆடி மாதம், ஆவணி மாதம், புரட்டாசி மாதம் இப்படி, அதாவது மாதங்கள் பேர் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படியே வரும்போது இந்த சூரியன் வந்து என்னம்னா எப்படி வருவது அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் கொஞ்சம் கால அளவில் போய் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வந்து அது வந்து ஒரு முறை வரும்போது அந்த வெப்பம் வந்து அதிகமாக வந்து ஒரு 2 மாதத்துக்கு இருக்குது, ஒரு 45 நாட்களுக்கு அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அது ஒரு 2-2.5 மாதங்கள் வரைக்கும், 2 மாதங்கள் முழுமையாக 60 நாட்களும் கிடையாது, ஒரு 2 மாதங்கள் சொன்னால் புரியுங்கிறது அதை சொல்கிறாங்க. அப்போ அந்த 60 நாட்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது, அவங்க காலங்கள் 2 மாத கால பருவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சந்திரனை வச்சு அந்த மாதத்தை கணக்கீடு பண்ணுறாங்க. சரி, அப்போ அந்த சூரியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாற்றங்களுக்கு எல்லாமே வந்து பகல் பொழுது மாற்றங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இந்த ஒரு நாள் எப்படி வருது அப்படின்னு பார்க்குறாங்க. பகல் பொழுது இரவு பொழுது வந்து அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. பகல் பொழுது எப்படின்னு வெளிச்சமாக இருக்குது, இரவு பொழுது வந்து இருட்டாக இருக்குது. இருட்டாக இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல, ஓ சூரியன் வந்து காணாமல் போயிட்டு சூரியன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பயப்படுறாங்க. ஓஹோ இது வந்து அடுத்த நாள் வந்தோன்னா ஓ மறுபடியும் வந்து சூரியன் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படுறாங்க. இப்படி வரும்போது சூரிய வழிபாடு தான் மிக பிரதானமாக மிக முக்கியமாக இருக்குது அந்த காலகட்டத்தில். எப்படி அறிவியல் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதோ அதே மாதிரி தான் ஜோதிடமும் வளர்ந்துட்டு வந்துருக்கு. ஆமாம் ஆமாம், இது என்னென்னா நம்ம சொல்ல வேண்டிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200 நூற்றாண்டு காலத்தை வந்து நம்ம 2 நிமிஷத்தில் பேசுகிறோம். இதுக்கான அடிப்படை நிகழ்வுகள் வந்து வளர்ச்சிகள் நம்மளுடைய அறிவு தான். இந்த அறிவு என்ன பண்ணுச்சுன்னா இப்போ வந்து மற்ற விலங்கினங்களை விட இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய 6வது அறிவு என்ன பண்ணுச்சு, இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு மனிதன் வந்து சுகமாக வாழ, மனிதன் வந்து சந்தோஷமாக வாழ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய நினைவுகளை வந்து அது பார்க்க ஆரம்பிச்சுட்டு சரி அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்ச நாள் போக போக பகல் பொழுது இரவு பொழுது வந்தோடனே அது குறிப்பிட்ட கால இடைவெளி வந்தோடனே ஆகா இது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு நிகழ்வுமே மறுபடியும் மறுபடியும் வருது அப்படின்னா இது ஒரு கணக்கீடு பண்ணணும். அப்போ காலையிலேருந்து மாலை வரையும் பகல் பொழுதும் இரவு வந்து இரவு பொழுதும் அப்படின்னா ரெண்டாக பிரித்து இந்த சூரியனோட நிகழ்வை பார்க்கும்போது இந்த சூரியன் சந்திரனோட இடைவெளியை கொஞ்சம் பார்க்க பார்க்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது. பகல் பொழுது தெரிஞ்ச பகல் எடுத்துக்கிட்டாங்க, அப்போ இரவு பொழுது வந்தும்போது இது வந்து முழுக்க அது வந்து சூரியனோட கோட்பாட்டில் வர்றாரு. அப்போ முதல் பொழுது வந்து பகலை வந்து நம்ம வந்து சூரியனோட வச்சு கணக்கீடு பண்ணுறோம், இரவு வந்து சந்திரனை வச்சு கணக்கீடு பண்ணுறோம்னு சொல்லி கணக்கீடு பண்ண ஆரம்பித்தாங்க. இரவு பொழுது வந்து அமாவாசை பௌர்ணமி வச்சு கணக்கீடு பண்ணாங்க, பகல் பொழுது வந்து சூரியனுடைய உதயத்திலேருந்து கணக்கு பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த சூரியனை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இது உண்மையிலே வந்து ஒரே நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரியன் இது சூரியன் நகரும்னு தெரியாது, சூரியன் வந்து இப்படி வரும்போது கொஞ்சம் வந்து வெப்பம் அதிகமாக உச்சி வர்றது அப்படி ஒன்று வரும்போது
இந்த நகரும்போது ஓ இது வந்து இந்த டயத்தில் வந்து இதனுடைய வெப்பம் அதிகமாக இருக்குது, இது வந்து கிட்ட வருது அப்படின்னு, அவங்க கிட்ட வருதுன்னு தெரியாது, இது வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இது எப்பெல்லாம் வந்து இதுமாதிரி வருதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு குச்சி எடுத்து வச்சு அளக்க ஆரம்பிக்கிறாங்க. குச்சி எடுத்து வைக்கிறாங்க, ஓ இதுதான் வந்து வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னா மத்தியானம் 12 மணி அப்படிங்கிற, அது 12 மணி கிடையாது, எப்பெல்லாம் ஏதோ ஒரு டைம் எல்லாம் உச்சி அப்படின்னு ஏதோ ஒரு காலத்தை கொண்டாந்துடுறாங்க. அந்த காலத்தையும் பிரிச்சுட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த சூரியன் என்ன பண்ணுறது, அப்போ வந்து அந்த 12 மணி அந்த உச்சி காலத்துக்கு போனப்போ பரட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அது இறங்கு பொழுதாக போடுது. அப்போ இது ஏற பொழுது அப்போ இறங்கு பொழுதாக கொண்டாந்தாங்க. சரி, இறங்கு பொழுது அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் செய்யக்கூடாது, அப்போ ஏறு பொழுதுலாம் நம்ம செய்யணும் அப்படின்னு அதை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஓகே, இந்த சூரியன் இப்படி ஒரு நிகழ்வு போயிட்டே இருக்கும்போது இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஒவ்வொரு காலத்துலையும் ஒவ்வொருத்தரும் வந்து ஆய்வு பண்ணி கொண்டாடுறாங்க. அப்போ இந்த ஏறுபொழுதில் வந்து காலையில் வந்து அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு வட்டமாக வரும்போது இது ஏன் நம்ம வந்து ஒரு வட்டமாக வந்து ரவுண்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஒரு கட்டத்தை குறிக்கிறாங்க. அதை கட்டமாக குறிக்கும்போது அதனுடைய செயல்பாடை பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அந்த குச்சி வந்து அந்த உச்சி காலத்தில் வந்து நேராக சென்றால் வந்து அந்த அதனுடைய நிழல் வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நிழல் கடிகாரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டாடுறாங்க. அப்போ அந்த சூரியன் வந்து நிழல் கடிகாரத்தை ஃபஸ்ட்டு கொண்டாடும் போது தான் முதல் தோற்றம் வந்து ஆகா இந்த காலத்தை குறிக்கக்கூடியது. அப்போ வந்து நாழிகையோ வினாடியோ அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் ஒரு அமைப்பு இல்லை. அப்போ இதை வந்து ஒரு வட்டத்தில் வந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அப்படியே கொண்டு வர்றாங்க. நாள போக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியனோட செயல்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அதே மறுபடியும் அடுத்த நாள் வருமா அந்த அந்த குச்சி குச்சியோட நிகழ்வு மட்டும் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. அப்போ ஏன் இவ்வளோ தூரம் மாறுது அப்படின்னு பார்த்தா, ஓ இது வந்து அந்த ஒரு மாத கால அளவில் வந்து ஒரு கட்டம் வந்து ஒரு ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு மணியும் ஒரு மணி நேரம் வந்து அது வந்து டிஃப்ரெண்ட் படுது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வித்தியாசம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ வந்து பண்ணுறா மாறுது அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கீடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் இருக்க, ஏன்னா இதை பற்றி பேசணும்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து எப்போ வந்து பூமியில் வந்து புழுதியில் அதாவது புழுதினா மண்ணில் வந்து எப்போ வந்து ஒரு குறியீடை பயன்படுத்த ஆரம்பித்தாங்களோ அப்பையிலே நமக்கு வந்து ஜோதிடம் வளர்ச்சியிலேருந்து நம்ம பேசினா அதுலேருந்து ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு மணி நேரம் பேசுகிறோம், அதை பற்றியான நிகழ்வுகளை நம்ம பேசுவோம்.